Hi friends, welcome to SALAI Easy Maths. PGTRB Maths தேர்வு எழுதும் நண்பர்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற சாலை இசி மேக்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல டே 9ல நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா, த யூனிட் 2 ரியல் அனாலிசிஸ்ல நம்ம எந்த டாபிக்ல இருந்து எந்த டாபிக் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுல நம்ம வந்து எத்தனை பார்ட் ஆஃப் வீடியோ நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், ஸோ நம்மளோட மெட்டீரியல்ல எந்த பேஜ்ல இருந்து எந்த பேஜ் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீடைல் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த 60 டேஸ் ஸ்டடி பிளான்ல நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். ஸோ அல்ஜிப்ரான்ற யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு, ஸோ அதில் நம்ம டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணி முடிச்சிருப்போம். ஸோ அந்த டெஸ்ட் அட்டன் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதில் உங்களோட மார்க் நீங்களே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோலையுமே நம்ம சொல்லியிருப்போம், ஸோ எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்றது. ஸோ ஜஸ்ட் இன்னொரு தடவை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நிறைய பேர் எனக்கு என்ன மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ நான் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டேன் சார், நான் சப்மிட் பண்ண முடியல. ஸோ நான் சப்மிட் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயிலில் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ்லாம் வரல அப்படின்லாம் நிறைய பேர் எனக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு யூனிட் முடிஞ்ச உடனே அந்த யூனிட்டுக்கான ஃபுல் டெஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஃபுல் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 கொஸ்டின்ஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஆன்லைனில் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் நம்ம. ஸோ அந்த ஃபார்மில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்டான இமெயில் ஐடி, உங்களோட நேமு, உங்களோட வாட்ஸ்அப் நம்பர், இது மூணு தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ இந்த மூணு டீட்டெயிலாக நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் ஓப்பன் ஆயிரும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிகிட்டே வர்றப்போ ஒவ்வொரு கொஸ்டினையும் நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணி ஆகணும். டோட்டலாக 150 கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 150 கொஸ்டினையும் நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். ஸோ ஏதாச்சும் ஒரு ரெண்டு கொஸ்டினாக ஒரு கொஸ்டினாக நீங்கள் விட்டுட்டு வந்தீங்கன்னா சப்மிட் பட்டன் உங்களால் கொடுக்க முடியாது. ஸோ திருப்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எல்லா கொஸ்டினையும் முதல்ல அட்டன் பண்ணிடுங்க, மெயில் ஐடி கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துருங்க. இப்போ இதை கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ சப்மிட் பட்டன் கொடுத்த உடனே உங்களுக்கு கார்னரில் பார்த்தீங்கன்னா வியூ ஸ்கோர் அப்படின்னு ஒன்று காமிக்கும். ஸோ அந்த வியூ ஸ்கோர்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் அட்டன் பண்ண கொஷினில் எத்தனை மார்க் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அதில் எத்தனை கொஷின் நீங்கள் வந்து தப்பாக இருக்குது, அந்த தப்பான கொஷினை ரெட் கலரில் காமிக்கும். ஸோ அது கரெக்டான கொஷினை கிரீன் கலரில் காமிக்கும். ஸோ அந்த கொஷினோட கரெக்டான ஆன்சருமே பார்த்தீங்க அப்படின்னா கீழே அதிலே வந்து காமிக்கும். ஸோ அதில் உள்ள நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்ச உடனே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து செட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த டீட்டெயில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உடனே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டும் முடிஞ்ச உடனே நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அல்ஜிப்ரான்றதுல, ஸோ நம்ம வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி முடிச்சிருப்போம் நம்ம. அடுத்து நம்ம ரியல் அனாலிசிஸ் இந்த யூனிட்டை நம்ம வந்து எடுத்து இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருப்போம் நம்ம ஸ்டடி பிளானில். ஸோ இந்த ரியல் அனாலிசிஸுக்கு நம்ம டோட்டலாக எத்தனை டேஸ் அலாட் பண்ணியிருப்போம் அப்படின்னா 6 டேஸ் நம்ம வந்து அலாட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த 6 டேஸை 5+1 அப்படின்னு பிரிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் 5 டேஸில் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுவோம், லாஸ்ட் 1 டே பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டுக்கு நம்ம வந்து அலாட் பண்ணியிருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம டே 9ல எந்த பார்ட்லேருந்து எந்த பார்ட் வரைக்கும் நம்ம பார்க்கணும் அப்படின்றத டீட்டெயில் நம்ம வந்து பார்ப்போம். இப்போ இந்த ரியல் அனாலிசிஸில், ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்ட் 8 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 1லேருந்து பார்ட் 8 வரைக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 வீடியோஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ நம்மளோட மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு 11 பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ இதில் நம்ம இன்னைக்கு டே 9ல பார்ட் 9லேருந்து பார்ட் 14 வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 6 பார்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்ட் 9ல நம்ம என்ன டாபிக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா கனெக்டட்னஸ் அப்படின்ற டாபிக் எடுத்துக்கிறோம். அடுத்து பார்ட் 10ல பார்த்தீங்கன்னா காம்பாக்ட்னஸ் அப்படின்ற டாபிக் எடுத்துக்கிறோம். பார்ட் 11ல பார்த்தீங்கன்னா டோட்டலி பவுண்டட் அப்படின்ற டாபிக் எடுத்துக்கிறோம். பார்ட் 12ல பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூட்டி அப்படின்ற டாபிக் எடுத்துக்கிறோம். பார்ட் 13ல பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ் அப்படின்ற டாபிக் எடுத்துருக்கோம். பார்ட் 14ல பார்த்தீங்கன்னா டெய்லர் சீரீஸ். ஸோ இதிலேயே பார்த்தீங்கன்னா இங்கே மெக்லாரின் சீரீஸ் வரும். ஸோ அதே மாதிரி டெரிவேட்டிவ் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மீன் வேல்யூ தியரம், ரோல்ஸ் தியரம், ஸோ இந்த டாபிக்லாம் வரும். ஸோ இங்கே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு மெயின் டாபிக்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் ஒவ்வொன்றிலையுமே பார்த்தீங்கன்னா சப்கெட்டிங்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அந்த சப்கெட்டிங்ஸ்லாம் என்னன்றதை அந்தந்த வீடியோவில் போனீங்கன்னா அதில் உள்ளதை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொடுத்துருப்போம். அதாவது கண்டினியூட்டி அப்படின்ற ஃபங்க்ஷனில் சப்கெட்டிங்ஸில் என்னென்னலாம் பார்க்குறோம், டோட்டலி பவுண்டரில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம், காம்பாக்ட்னஸில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்றத அந்தந்த பார்ட்டில் உள்ள வீடியோ நீங்கள் போய் பார்க்குறப்ப, ஸோ அதை ஃபஸ்ட்டே நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அதில் போய் நீங்கள் வந்து நம்ம அந்த வீடியோஸில் உள்ளது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பார்ட் 9லேருந்து பார்ட் 14 வரைக்கும் நம்ம பார்க்குற இந்த டாபிக்ஸோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருப்போம். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டினா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் இந்த டெய்லி அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அந்த டெலிகிராம் குரூப்போட லிங்க்குமே பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லிங்க் உங்களுக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னா டெலிகிராமை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள், உங்களோட மொபைலில் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா அந்த டெலிகிராமில் ஓப்பன் பண்ணி
சாலை ஈசி மேக்ஸ் பிஜிடிஆர்பி அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட கிளாஸை ஃபுல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு யூனிட் முடிஞ்ச உடனே அந்த யூனிட்டுக்கான டெஸ்ட்டுக்கு ஒரு 150 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஸோ உடனே உங்களோட மார்க் எவ்வளோன்றதை தெரிஞ்சுக்கலாம். எந்த கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கோம், எந்த கொஸ்டின் தப்பாக அட்டன் பண்ணியிருக்கோம், ஸோ அதுக்கு எந்த ஆன்சர் கரெக்டான ஆன்சர் எல்லா டீட்டெயிலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே தெரிஞ்சிக்கிற மாதிரி தான் நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டெலிகிராம் குரூப்பில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நம்மளோட டெய்லி அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம டே 9 இந்த ரியல் அனாலிசிஸில் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எத்தனை வீடியோஸ் நம்ம வந்து பார்க்கணும், 6 வீடியோஸ் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இந்த 6 வீடியோஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னா ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆகும். இந்த 6 வீடியோஸையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 3 hours நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆகும். ஸோ நம்மளோட மெட்டீரியலில் ஸோ நம்ம எந்த பேஜ் நம்பர்லேருந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா பேஜ் நம்பர் 11-22 வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 12 pages நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது டே 9 நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய பேஜஸ் பார்த்தீங்கன்னா 12 pages, அதாவது கனெக்டட்னஸ்லேருந்து த டெய்லர் சீரீஸ் வரைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 12 pages வரும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த 6 வீடியோஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 3 hours பார்த்தீங்கன்னா ஆகும். ஸோ இந்த 3 hoursை நீங்கள் அலாட் பண்ணிவிட்டு ஸோ இந்த வீடியோஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த மெட்டீரியலில் நம்ம கொடுத்துருக்கிற பேஜ் நம்பர்ஸ் 11-22 வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இன்றைக்கி நம்ம டே 9 பார்க்க வேண்டிய இந்த பார்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கண்டினியூட்டி, டெரிவேட்டிவ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லிமிட்டு இதெல்லாம் பேஸ் பண்ணி ப்ராப்ளம் எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணதை செப்பரேட்டாக நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஆர்டரில் நீங்கள் அப்படியே வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. நம்ம கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக நம்ம இந்த ரியல் அனாலிசிஸில் நம்ம டோட்டலாக எத்தனை வீடியோஸ் இருக்கும் அப்படின்னா 33 videos இருக்கும். ஸோ நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டியது 33 videos இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒரு 25 parts இந்த ரியல் அனாலிசிஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம வந்து எடுத்து சால்வ் பண்ணியிருப்போம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 videos இருக்கும். இந்த 8 videosுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ப்ராப்ளம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணியிருப்போம். அதாவது லிமிட்டை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருப்போம். ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் அப்ளை பண்ணி லிமிட் அப்படின்னா அதில் வந்து part 1, part 2 அப்படின்னு போட்டிருப்போம். கண்டினியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டியில் part 1, part 2 போட்டிருப்போம். அதே மாதிரி டெரிவேட்டிவ், ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணது கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 videos இருக்கும். ஸோ இந்த 8 videos நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு இந்த 25 parts உள்ள வீடியோஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கடைசியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணுற இந்த வீடியோஸை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த 33 videos நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ டோட்டலாக ஒரு 33 videos நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஸ்டடி பிளானில் டெய்லி நம்ம வந்து எந்த பார்ட்லேருந்து எந்த பார்ட் வரைக்கும் பார்க்கணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த யூனிட்டுக்கான டெஸ்ட்டு நம்ம என்றைக்கு அட்டன் பண்ணணும் அப்படின்னா 25th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணணும். ஸோ 25th அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ரியல் அனாலிசிஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 questions செட் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த 25th இந்த யூனிட்டை நம்ம என்ன பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். ஸோ நம்ம படிக்கிற ஒவ்வொரு கான்செப்டையும் ஸோ நல்லா பொறுமையாக படிங்க. ஸோ அதில் உள்ள கான்செப்ட், ரிசல்ட் எல்லாத்தையுமே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் நம்ம வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொன்றையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அங்கே அப்ளை பண்ணுறப்ப நமக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். ஸோ நம்ம வந்து ஒரு கொஸ்டினை படிக்கணும் அப்படின்னா ஸோ அந்த கொஸ்டின் எந்த டாப்பிக்கில் இருக்குது, அந்த டாப்பிக்கில் நம்ம என்ன டெஃபினேஷன், என்ன ரிசல்ட் படிச்சிருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் ஜஸ்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், கொஸ்டினை அட்டன் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அல்ஜிப்ரா டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சிருப்போம். ஸோ அதில் நம்ம எவ்வளோ மார்க் வாங்கியிருப்போம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அதில் நம்ம எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோமோ ஸோ அதை விட நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த ரியல் அனாலிசிஸில் ஸோ நம்ம அதோட அதிகமாக மார்க் வாங்கணும் அப்படின்றத பேஸ் பண்ணி ஸோ டெய்லி நம்ம படிக்க வேண்டிய அந்தந்த டாபிக்ஸை என்ன பண்ணிருங்க, அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஸோ நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணுறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இப்போயே நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோமோ ஸோ அப்போ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஃபைனலாக எக்ஸாம் அட்டன் பண்ணுறப்ப எந்த ஒரு ஃபியர்னஸ் இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம், அட்டன் பண்ணலாம். ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம டே 9 நம்ம ஃபுல்லாக எந்தெந்த டாபிக்ஸ்லேருந்து எந்தெந்த டாபிக்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் டேயில் நம்ம எந்த டாபிக்ஸ்லேருந்து எந்த டாபிக்ஸ் வரைக்கும் பார்க்கணும், ஸோ அதில் நம்ம எத்தனை பார்ட் ஆஃப் வீடியோஸ் பார்க்கணும், ஸோ அங்கே நம்ம எத்தனை பேஜஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம்.